ஹிந்தி மட்டுமின்றி பல மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மதுரை 22வது வார்டில் பாஜக சார்பில் போட்டியிடும் இஸ்லாமிய வேட்பாளர் ஹாசிபா சையது தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வெங்கடேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள வார்டு கவுன்சிலர் தேர்தலில் இஸ்லாமிய சகோதரியான ஹாசிபா சையத் தற்போது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களம் காண உள்ளார். அவரே இஸ்லாமிய சகோதரிகளின் மத்தியில் போட்டியிடும் இளம் வேட்பாளர் ஆவார். அவர் குறித்த தகவல்களை அவருமே கேட்டு பெறலாம். வணக்கம் மேடம். இப்போ எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்க சார்? பொதுவாக பேசிக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன். அது எனக்கு பாரத பிரதமர் ரொம்ப பிடிக்கும், அதனால் பிஜேபியில் இருக்கேன். பிஜேபி ஒன்றும் மதவாத கட்சி ஒன்றும் இல்லை. நான் நேரில் இருக்கேன், 3 வருஷம் கட்சியில் இருக்கேன், பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வார்டில் பணி செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சொந்த காசை போட்டு ஒவ்வொரு கட்சிக்காரனும் சொந்த காசை போட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த இவ்வளோ தூரம் வந்துகிட்ருக்கோம். முக்கியமாக எல்லாத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் தண்ணி பிரச்சனை தான். ஜல்ஜீவன் நம்ம வந்தால் ஜல்ஜீவன் திட்டம் ஒரு ஊழல் இல்லாமல் நேர்மையான வழியில் இங்கே வந்து பயன்படுத்தி கொடுப்போம். பட்டாள விஷயம் நான் சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது 70 வருஷமாக அப்படி இருக்குது. குடியிருப்பும் கஷ்டப்படுறாங்க, இங்கெல்லாம் இருக்கிற மக்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க. நிறையா வந்து ஒயின் ஷாப் இருக்குது, இதெல்லாம் அழிக்கணும், ஒழிக்கணும். ஒயின் ஷாப் நாங்கள் ஒன்றும் அவள் குடிக்கவேனான்னு சொல்ல, தள்ளி போய் குடிங்க. இதில் தான் மக்கள் பாலாடுறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? படிக்கட்டும், வளரட்டும். ஏன் மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கான எப்படி எதிர்பார்ப்பு இருக்குது? அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க உங்கள்கிட்ட? உங்களுக்கு என்ன மாதிரி வரவேற்பு அவங்க மத்தியில் இருக்குது? எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது சார். ஊழல் இல்லாமல் அரசியல் பண்ணுறேன், ஒரு பைசா காசு கொடுக்காம அரசியல் பண்ணுறேன். என் கட்சிக்காரனுக்கு மட்டும்தான், என் கட்சிக்காரன் எங்களோட இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்வேன், ஊழல் இல்லாமல் பண்ணுறேன். அது ஒன்று பெருமைப்பட்டு நான் செய்கிறேன் சார். இப்போ வந்து உங்களுக்கு எதிராக வந்து அதிமுக பிளஸ் திமுக இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. திமுக வந்து அவங்க மாநில அரசாக இருக்காங்க, அவங்கள எடுத்து நீங்கள் போட்டி போடும்போது உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குது? உங்களுக்கு அவங்கள போட்டி போடுறேன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க ஒன்றும் என்னோட எதிரி இல்லை சார். அவங்களும் ஒரு கட்சியில் இருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வராங்க சார். அவங்க நானும் கஷ்டப்பட்டு தான் வரேன். மக்களோட முடிவு இது சார். நான் கவுன்சிலர் ஆகிட்டேன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அவங்களும் ஒரு மக்கள் தான். நான் அவங்க கட்சியாக பார்க்க மாட்டேன். நான் வந்து நேர்மையாக என்ன மக்களுக்கு செய்தோ அதான் பார்ப்பேன் சார். கட்சி பாதம் எதுவுமின்றி மக்கள் தனது வார்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமே உதவி செய்வேன், தான் முன் நின்று உதவி செய்வேன் என்று கூறுகிறார். அவர் வெற்றி பெற நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம்.